ஹலோ ஆல் இன் ஆல் ஃபேமிலி, இன்றைக்கி ஒரு சிம்பிள் சாம்பார் ரெசிபி தான் நான் சொல்ல போகிறேன். ஏன்னா இந்த லாக்டவுன் டைமில் நிறைய பேர்னால இப்போ நம்ம ஷாப்கெலாம் போய் வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு இருக்க முடியாது. ஸோ அந்த டைமில் இப்போ வீட்டில் இருக்க திங்ஸை வச்சு எப்படி ஒரு சிம்பிளாக அதே நேரம் டேஸ்டியான சாம்பார் வைக்கலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு உங்களுக்கு தேவையான அளவு பருப்பு எடுத்துக்கோங்க. நான் ஆல்ரெடி அதை நல்லா கழுவி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு இதுக்கு தேவையான பொருட்கள் ஆனியனை ஒரு ஆனியன் பெரிய ஆனியனை கட் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு டொமேட்டோ வந்து நான் ஒரு ரெண்டு மூணு டொமேட்டோ சின்னதாக பார்த்து கட் பண்ணியிருக்கேன். பெப்பர் வந்து உங்களுக்கு தேவையான அளவு. ஸோ இது கொரோனா டைம் பெப்பர் ரொம்ப நல்லதுங்கிறனால கொஞ்சம் நிறையா வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு சீரகம் தேவையான அளவுக்கு நம்ம வந்து வச்சுக்கலாம். நான் ஒரு 1.5 ஸ்பூன் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒரு பூண்டு பல், ஒரு 3 பூண்டு பல் இருந்தால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் இதில் மெயின் இன்க்ரீடியண்ட்டே இந்த பச்சை மிளகா தான். இதை வந்து ஒரு 4 வச்சுருக்கேன். உங்களுக்கு வந்து இன்னும் காரம் அதிகமாக வேணும்னா அதிகமாக ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கறி லீஃப், அது கொஞ்சம் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன், நீங்கள் தேவையான அளவு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு டர்மரிக் 1 ஸ்பூன் எடுத்துருக்கேன். மஞ்சள்தூள் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ராக் சால்ட்டை நீங்கள் கல்லுப்பு கூட யூஸ் பண்ணிக்கலாம். சரி வாங்க நம்ம ரெசிப்பிக்குள்ளே போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் அடுப்பில் வந்து பருப்பை வச்சு தேவையான அளவு தண்ணி ஊற்றி வச்சுட்டேன். இதில் நம்ம ஃபஸ்ட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் டர்மரிக் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு சால்ட்டு நான் ஒரு ஸ்பூன் போடுறேன். இதெல்லாம் உங்களுக்கு இன்னும் தேவையான அளவு பார்த்து போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம போட்டு வச்சுருக்க இது பெருங்காயத்தூள் கண்டிப்பாக போடணும். பெருங்காயத்தூள் தேவையான அளவு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம இந்த ஆட் பண்ணியிருக்க நான் சொன்ன இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ஒன்று ஆட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஆனியன் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் இருக்கிறதெல்லாம் அப்படியே நீங்கள் ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை நம்ம வந்து இப்போ மூடி போட்டு வச்சுட்டு 10 மினிட்ஸ் வந்து வச்சுருங்க. அது ஒரு 4 ஆர் 5 விசில்ஸ் வந்த உடனே நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் இதுக்கு தாளிக்க போகிறேன். நம்ம சாம்பார் பாருங்கள் நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு வந்து நான் வந்து தாளிக்க போகிறேன். அதுக்கு என்னென்ன பண்ணியிருக்கேன்னா, ஆயில் 1 ஸ்பூன் வச்சுருக்கேன். அதில் வந்து கடுகு 1 ஸ்பூன். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். இந்த சாம்பார் வந்து ரொம்ப உங்களுக்கு லைட்டாக காரமாக இருக்கும், ரொம்ப ஸ்பைசியெல்லாம் இருக்காது. இந்த சம்மர் டைமுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு அது அதனுடைய டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து டக்குன்னு ரெடி பண்ணிடலாம். நீங்கள் ரொம்ப டைம் எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. இன்ஸ்டன்ட் சாம்பார்னே சொல்லலாம். காலையில் ஒவ்வொரு டைம் லேட் ஆகிடுச்சு, டக்குன்னு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா வெறும் அரிசி மாவு அது மட்டும் இருந்தால் போதும். செலவு ரொம்ப ஜாஸ்தி ஆகாது. இது வந்து இதில் வரமிளகாய் போட்டு தாளிக்க போகிறோம். கடுகு, சீரகம், வரமிளகாய், அவ்வளோதான். இது நல்லா அப்படி நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். இந்த ஸ்டேஜுக்கு வந்தோடனே அதை அப்படியே தூக்கி நம்ம சாம்பாரில் ஊற்றி வேண்டியதுதான். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டான சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இதை செய்கிறதுக்கு மேக்ஸிமம் உங்களுக்கு அந்த குக்கரில் பருப்பு வேகிறதுக்கு மட்டும்தான் டைம் ஆகும். மற்றபடி ரொம்ப ரொம்ப ஈஸி. தோசை, இட்லி எல்லாருக்குமே, சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.